கழிவு நீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர் பலி. பாதாள சாக்கடை பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளி விஷவாயு தாக்கி உயிரிழப்பு. இந்த மாதிரியான செய்திகளை நாம அடிக்கடி ஊடகங்கள்ல பாக்குறோம். ஆனா அந்த நொடி மட்டுமே ஐயோ பாவம்னு ஃபீல் பண்ணிட்டு அப்படியே கடந்து போயிடுறோம். நம்ம வீட்டையும் நாட்டையும் சுத்தப்படுத்தும் முயற்சியில ஒரு வருஷத்துல எத்தனை பேர் மலக்குழியில மரணத்தை தழுவுறாங்கன்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். பாதாள சாக்கடை மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு பணியின் போது உயிரிழந்தவர்களோட விவரத்தை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் அறிவிச்சிருக்கு. அப்படி மத்திய அரசு சொல்லியிருக்கிற கணக்குப்படி பார்த்தோம்னா, கடந்த 5 வருஷத்துல, அதாவது 2017 ஆம் ஆண்டுல இருந்து இதுவரைக்கும் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது 347 பேர் உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதுவே ஆண்டு வாரியா பார்த்தோம்னா 2017 ஆம் ஆண்டு 92 பேர், 2018 ஆம் ஆண்டு 67 பேர், 2019 ஆம் ஆண்டு 116 பேர், 2020 ஆம் ஆண்டு 19 பேர், 2021 ஆம் ஆண்டு 36 பேர், 2022 இதுவரை 17 பேர் என்று மொத்தமாக 347 பேர் உயிரிழந்திருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல அதிக உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கக்கூடிய மாநிலங்களோட பட்டியல்ல தமிழ்நாடும் இருக்கிறது தான் வேதனையான விஷயமாயிருக்கு. அதிகபட்சமா 47 உயிரிழப்புகளோட உத்தரப்பிரதேசம் முதலிடத்திலையும், 43 உயிரிழப்புகளோட தமிழ்நாடு இரண்டாவது இடத்திலையும், தில்லி 42 உயிரிழப்புகளோட மூன்றாவது இடத்திலையும் இருக்கு. அதே சமயம் இந்த மாதிரியான உயிரிழப்புகளை தடுக்கிறதுக்கும், மனிதர்கள் எல்லோரும் சமம்தான்னு சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்கும், கடந்த 2013 ஆம் ஆண்டுல மனித கழிவுகளை மனிதர்களே அகற்ற தடை மற்றும் அவர்களின் மறுவாழ்வு சட்டத்தை இந்திய அரசியல் அமைப்பு நமக்கு கொடுத்திருக்கு. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நாட்டில் சாக்கடைகள் மற்றும் கழிவுநீர் தொட்டிகளில் துப்புரவு பணியாளர்களே இறங்கி சுத்தம் செய்யும் நடைமுறையை தடை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் மனிதர்களோட மலத்தை கைகளால் சுத்தம் செய்யறதுக்கும் அதை அப்புறப்படுத்துறதுக்கும் எந்த ஒரு நபரையும் பயன்படுத்துறத இந்த மனித கழிவுகளை மனிதர்களே அகற்ற தடை மற்றும் அவர்களின் மறுவாழ்வு சட்டம் தடை செய்யுது. இன்னைக்கு எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் கூட இன்னமும் மனித கழிவுகளை மனிதனே சுத்தம் செய்யும் அவல நிலை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. சாக்கடையை சுத்தம் செய்யறதுக்காக எத்தனையோ புது புது கண்டுபிடிப்புகள்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இனிமே மலக்குழியில இறங்கி ஒரு உயிர் கூட போகக்கூடாதுங்கிற அளவுக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் நம்ம எல்லோரோட கருத்தாவும் இருக்குது.